ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அஜய். இது தான் உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த லாஸ்ட் கிங்டம் சீசன் ஒன் சீரீஸோட 6வது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டுருக்க 5 எபிசோடையும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் உத்ரட்டும் லியோஃப்ரிக்கும் பிளான் பண்ண மாதிரியே பிரிட்டனில் இருக்க கான்வாலம் அப்படிங்கிற இடத்த சூறையாடி சில்வர் சேர்க்கறதுக்காக இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவன் எதுக்காக இப்படி போகிறான்னா, தன்னோட கடன் அடைக்கிறதுக்காகவும் பெக்கன்பர்க்கை மீட் எடுக்கிறதுக்காகவும் தான். இப்போ நம்ம மில்ட்ரித் உத்ரட் ஆஸ்வால்டு கொன்னதுக்காக அவங்ககிட்ட கோபப்பட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்வால்டோட மனைவி பிஷப் ஏல்வால்டுக்கிட்ட ஒன்றை பற்றி சொல்லிப்பா. இப்போது ஏல்வால்டும் ஆல்ஃபர்ட்கிட்ட போயிருப்பார், அவங்க கண்டிப்பாக ஒன்றை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாள். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்க போது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். யாராவது வந்து கேட்டால் நான் ஆல்ஃபர்ட்டுக்காக தான் வேலை செய்ய போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் தான் எங்கே போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போ வெஞ்சஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்டும் யங் ஆடாவும் சேர்ந்து கைநெட்டில் சர்ச்சை கட்டுறதை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கைநெட் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா செவன் ரிவர்ஸோட பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வச்சு தான் நம்ம உத்ரட் அப்பாவை கொன்னான். இப்போ நம்ம ஃபாதர் பியாக்கா ஆல்ஃபர்ட்கிட்ட பிஷப் ஏல்வால்டோட அந்த லெட்டரை படிக்கிறான். இது என்ன லெட்டர்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம உத்ரட் ஆஸ்வால்டை கொன்னதை பற்றி தான் இந்த லெட்டரில் எழுதியிருந்தது. ஃபாதர் பியாக்காவும் நானே இதை விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ஃபர்ட்கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஆல்ஃபர்ட்டோ ஆடா கிட்ட இந்த விசாரணையை ஒப்படைக்கிறான். இப்போ உத்ரட்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு முறை மில்ட்ரத்தையும் தன்னோட பையனையும் பார்த்துக்கிட்டு தன்னோட சின்ன படையும் கூப்பிட்டுக்கிட்டு கான்வாலம் நோக்கி கிளம்புறான். இவங்களை இன்னொருத்தனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பாதி வழியிலே இதை லியோஃப்ரிக் கண்டும் பிடிச்சிடறான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்தல்லோடு தான். நானும் உங்கள் அட்வென்ச்சரில் கலந்துக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். உத்ரட்டும் அவன் கூட்டத்தில் அவனை சேர்த்துக்கிறான். இப்போ எல்லாருமே ஒரு டேன் மாதிரி தங்களை காட்டிக்கிறதுக்காக முகத்தில் கையில் எல்லாம் டேன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சதை விட ஏத்தல்வேல் ரொம்பவே புத்திசாலியாக இருக்கான். அவன் தான் இவங்களுக்கு கான்வாலமை பற்றி சொல்லிக் கொடுக்குறான். இவங்களும் அவனை ஆச்சரியத்தோடு அவனை பார்க்குறாங்க. இப்போ லிஸ்கோம்பில் யங்காடாவும் பிஷப் ஏல்வோல்டுமா சேர்ந்து உத்ரட்டை விசாரிக்கிறதுக்காக வராங்க. மில்ட்ரித்தும் உத்ரட் ஆல்ஃபர்ட்டுக்காக தான் வேலை செய்ய போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க இப்போ உத்ரட் வந்த உடனே வெஞ்சஸ்டுக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ உத்ரட்டும் அவங்களோட படைகளும் ஒரு டேன் மாதிரியே மாறிட்டாங்க. அவங்க இப்போ கான்வாலமாக சூறையாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே ஒன்றுமே கிடைக்கல. இப்போ அவங்க அடுத்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் கான்வாலமை சேர்ந்த அரசனோட ஆளான ஆசர் அப்படிங்கிறவன் வரான். வந்து உத்ரட்கிட்ட ஒரு பரிசை கொடுத்துக்கிறான். கொடுத்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் எங்கள் அரசனுக்காக ஒரு உதவி பண்ணால் எங்கள் அரசர் உங்களுக்கு சில்வரும் நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே தருவார் அப்படின்னு சொல்கிறான். உத்ரட்டையும் இப்போ கிங் பேரடார்கிட்ட போயிட்டுருக்கான். இவனை பார்க்குறதுக்கு ஒரு அரசன் மாதிரியே தெரியல, எல்லாருமே கோமாளிகள் மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, இப்போ ஆசரும் உத்ரட்கிட்ட விஷயத்த சொல்கிறான். நீங்கள் எங்களுக்காக ஒரு கோட்டையை கைப்பற்றி தரணும், அதை பிரிட்டன் ஆர்மி பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அரசர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருவார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த அரசர் பேரடர் தன்னோட சாசரர் ஈசால்ட் அப்படிங்கிறவளை கூப்பிடுறான். அவளும் உத்ரட்கிட்ட போய் அவனை பார்த்துக்கிட்டு இவன் தான் அவன் அப்படின்னு அரசன்கிட்ட சொல்கிறான். அரசன் இப்போ பொருளை ஜெயிச்சுடுவாங்கிற நம்பிக்கையில் உத்தர கேட்ட அளவு சில்வரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உத்ரட்டுக்கு அந்த சாசர ஈசால்ட்டை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவளால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ லியோஃப்ரிக் உத்ரட்கிட்ட எதுக்காக நீ அவங்ககிட்ட உன்னோட உண்மையான பேரை சொன்ன, இதனால் நம்மளுக்கு பெரிய ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு கேட்குறான். இப்போ அவங்க கைப்பற்ற வேண்டிய அந்த கோட்டையை நெருங்கிட்டாங்க. திடீர்னு கோட்டைக்குள்ளாடி இருந்து ஆளுங்க வராங்க. அது யாருன்னு பார்க்குறதுக்காக ஏத்தல்வோல்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க. ஏத்தல்வோல்ட்டும் போய் பார்த்துக்கிட்டு அது டேன்ஸ், உண்மையான டேன்ஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு வரான். இப்போ உத்ரட் அந்த அரசன் பேரடர்கிட்ட எதுக்காக நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். இங்கே டேன்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கோபம் படுறான். இப்போ அந்த உண்மையான டேன்ஸ்க்கும் நம்ம உத்ரட்டுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த டேன்ஸ் கூட்டத்தோட தலைவன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்கோப்ரா அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உத்ரட்டை பற்றியும் இந்த ஸ்கோப்ரா ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ ஸ்கோப்ரா ஒரு பிளான் போடுறான். அதாவது ரெண்டு பேருமா சேர்ந்த அந்த அரசனையும் அவங்களோட ஆளுங்களையும் கொன்னுடுவோம், அப்புறமா நம்ம அவங்களோட வெள்ளிகளை ரெண்டு பேருமா பங்கு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உத்ரட்டும் வேறு வழி இல்லாமல் இதுக்கு ஒத்துக்கிறான். இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த அரசனோட ஆளுங்களை எல்லாமே கொன்னுடுறாங்க. இதை நம்ம ஆசர் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியாக ஒரு வழியாக சண்டையில் முடிஞ்சதுக்கப்புறம் அரசன் சொன்ன இடத்துலேருந்து சில்வரையும் எடுக்கிறாங்க. அதே சமயம் அந்த சாஸ்தரையும் உத்ரட் கேட்குறான். இப்போ ஸ்கோப்ரா அப்பாவோட மரணத்தை பற்றியும் அவன் இறந்த இடத்துல ஆல்ஃபர்ட் கட்டுற சர்ச்சை பற்றியும் உத்ரட்கிட்ட கேட்குறான். ஆனால் உத்ரட்டோ அதை பற்றி தெரியாது அப்படின்னு மறந்துடுறான். இப்போ அந்த சில்வரை பங்கு போடுற இடத்துல ஸ்கோப்ரா உத்ரட்டை ஏமாற்றிட்டு ஸ்கோப்ராவை எல்லா வெள்ளிகளையும் எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஒருவேளை இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் உத்ரட்டும் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சாசர ஈசால்ட் அப்படிங்கிற அந்த பொண்ணு வரா. அவங்க கொண்டு போனதோட நிறைய சில்வர்ஸ் இருந்த இடத்த இவ காட்டி கொடுக்குறான். இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப்ரா போகிறதுக்கு முன்னாடி இந்த சாசர ஈசால்ட்டோட காதில் ஏதாவது முணுமுணுத்துட்டு போனால் இதை நம்ம உத்ரட்டும் பார்த்துருந்தான். அவனும் இப்போ சாசரக்கிட்ட போய் என்ன அவன் சொன்னான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவளும் நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
இதையெல்லாம் ஆசார் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ திரும்பவும் எல்லாருமே தங்களோட பல இடங்களுக்கு போயிடுறாங்க. ஈசால்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு உத்ரட்டும் வின்செஸ்டருக்கு போயிடுறான். ஒரு வழியாக கோட்டையும் அடைஞ்சிடறான். அங்கே ஃபாதர் பியாக்கா அவனை கூப்பிட்டுக்கிட்டு அரசரோட சபைக்கு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உத்ரட்க்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, அவன் என்ன நினச்சான்னா, இவங்க எல்லாம் நம்ம ஆசோல்ட கொன்னதுக்காக தான் இங்கே பேச கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவங்களும் இவன் இங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு போய் கான்வாலமில் செஞ்ச விஷயங்களை எல்லாம் வாசித்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யார் இவங்ககிட்ட சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசார் அப்படிங்கிறவன் தான். அது மட்டும் இல்லாமல் உத்ரட் செஞ்ச இந்த தப்புக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எங்காடா சொல்கிறான். உத்ரட்டும் எவ்வளோ சமாளித்து பார்க்குறான். ஆனாலும் இப்போ சாட்சியாக நம்ம லியோஃப்ரிக்கை கூப்பிட்டு வராங்க. லியோஃப்ரிக் உத்ரட் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உத்ரட்டும் என்னெல்லாமோ பேசி பார்க்குறான். ஆனால் ஆதாரம் எல்லாமே உத்ரட்டுக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ லியோஃப்ரிக் அரசர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்குறத விட எங்களோட முடிவை கடவுள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது எங்களுக்கு இடையில சண்டை வைங்க, சாகர வரைக்கும் சண்டை வைங்க அப்படின்னு சொல்கிறான். ஆல்ஃபர்ட்டும் ஒத்துக்கிறான், நாளைக்கு உங்களோட சண்டை நடக்கும் அப்படின்னு ஆணையிடுறான். நம்ம ஏத்தலோட் சைடில் நின்றுக்கிட்டு இவங்க சண்டை இடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உத்திரட்டும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருந்து இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேக்ஸிமம் அடுத்த எபிசோடு இதோட செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.